சர்க்கரை நோய், இருதய நோய் முதலான நாள்பட்ட நோய்களுக்கு தீர்வு. எத்தனிக் ஹெல்த் கேர் பொது சிகிச்சை மையம். பாலச்சந்திர ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆனதுனால நான் நடிக்கிறானே சார். அவர் டாக்டர் ஆனால் கம்பவுண்டர் ஆயிருக்கேன். அவர் இன்ஜினியர் ஆனால் மேஸ்திரி ஆயிருப்பேன். அவர் பர்சனல் அஃபினிட்டி தான் எங்களுக்குள்ள. பர்சனல் ரிலேஷன்ஷிப் சூப்பர் ஸ்ட்ராங். ஸோ டெய்லி டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலி அவரை மிஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். அது கொஞ்ச நாளில் போயிடும். பட் கேபி சார் அப்படி இல்லை. நான் தினமும் மீட் பண்ணி தினமும் பேசின தினமும் ஆள். அவரோட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சார். என்னை வந்து படுத்த வெண்ணு தெரியல பார்ட் டூ கேட்டிருக்காங்க. பார்ட் டூ கூட வேச்சருக்கு வந்து பொண்ணுங்களாம் கேட்டிருக்காங்க. அவங்கள பாலச்சந்திர சார் மிடில் கிளாஸ் படமாக எடுப்பார், மணி ரத்தம் ஹை கிளாஸ் படமாக எடுப்பார், பாரதிராஜா ரஸ்டிக்காக படம் எடுப்பார். அவங்களுக்கு தெரிஞ்ச ஆம்பியன்ஸ் தான் அதுக்கு கம்ஃபர்ட் ஜோன் ஆக தான் இருக்கு. பட் ஆஃப்டர் பாரதிராஜா ஒருத்தர் தான் சாங்கை சாங் யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஜிவிஎம் தான் யூசிங் மியூசிக் அஸ் அ டூல், அஸ் அ ப்ரொக்ரெசிவ் டூல் ஃபார் இஸ் ஃபிலிம். வணக்கம். யாரும் தவறுதலாக நினைக்காதீங்க, கண்ணாடி போட்டுட்டு இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணில் ஒரு சின்ன அடி போட்டிருக்கு அதனால தான். ஸோ இன்றைக்கி என்னுடைய சிறப்பு விருந்தினர் ஆக்டர் கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆனால் இப்போ கேபி சாரோடைய படத்தில் ஒரு ஃப்ரேம்லேயே வந்துட மாட்டோமான்னு பல நடிகர்கள் வந்து காத்துட்டு இருந்த காலம் ஃப்ரம் 60s இருந்துட்டுருக்கு அவர் வந்து ஆக்டிவாக பண்ண வரைக்கும். இப்போ நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டே அவரோட படங்கள் ட்ராமாஸ் நான் நடிக்க மாட்டேன். முதல் படத்து போது நடிக்க மாட்டேன்ட்டேன். அவரை கூப்பிட்டார் வீட்டுக்கு. ரெண்டாவது ட்ராமா பார்த்துட்டு மேரேஜ் மேடன் சொல்லணும், முதல் வாட்டி ட்ராமா மேரேஜ் மேடன் சொல்லணும் வாங்கினப்போ என் வேஷத்தை இல்லை படத்தில் இல்லை, என் வருஷன் படம் வருஷனில் என்னோடய ரோல் இஸ் அவாய்டட். செகண்ட் டைம் ஆர்டிஸ்டோட வந்து ட்ராமா பார்த்தாரு, அப்புறம் இன்க்ளூட் பண்ணிக்கிறார் அந்த ரோலை. என்னை கூப்பிட்டு வர சொன்ன ஆஃபீஸுக்கு போனேன். ரெண்டு நாள் போகல ஆஃபீஸுக்கு, கூப்பிட்டாங்க போகல. மோகன் வந்து சம்மந்தம் போனான், என்னடா கிருஷ்ணா அவ்வளோ பெரிய ஆள் கூப்பிடலாரு போக மாட்டேங்கிற, போய் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. சரி சொல்லிட்டு போய் முடியாதுன்னு சொல்லிட்டு வர தான் போனேன். இந்த மியூசிக் அகாடமி எதிர்க்கு ஒரு ஆஃபீஸ் இருந்தது, ஒரு ஆஃபீஸு அவட உட்காந்து கர ஆக்டிவிட்டி நான் ஆக்டிங் சொல்லலை. அப்புறம் பயணியினர் மேனேஜர் அவர் கூப்பிட்டு, யார் சார் நீங்கன்னு கேட்டார். நான் பாலச்சந்திர சார் பார்க்க வந்திருக்கேன், அவர் வர சொன்னார். யார் நீங்கள்? உங்கள் பேர் என்ன? கிருஷ்ணன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணார் சார், வாங்க. ஒரே ஆக்டிவிட்டி சார், எனக்கு தெரியாது சார், நான் வாசல்லே வெயிட் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. எனக்கு ஹாஃப் அன் அவர் முன்னில் வெயிட் பண்ணுறேன், நான் யாருமே வெயிட் பண்ண மாட்டேன், வாங்க சொல்லுங்கள் உட்காருங்க. என்ன விஷயம் சார்? அந்த ரோல் நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. எட்டு ஒரு டேட்டெலாம் கொடுத்தாரு. இல்லை சார், இன்ட்ரெஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லைன்னு ஒரு வார்த்தை எதிர்பார்க்கல அவர். ஓகே, என்ன சொல்லுங்க, நீங்கள் மாட்டேங்கிறீங்க, ஏன் மாட்டேங்கிறீங்க? என்ன பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறீங்க? ட்ராமா நடிக்கிறீங்க? ட்ராமா வரைக்கும் சரி சார், சினிமா வேண்டாம் சார், அது பெருசாக ஆர்வம் கிடையாது சார். ஏன்? மாதிரி எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது சார்னு. அதை விட அம்மாவுக்கு பிடிக்காது இருக்கணும். அவங்க அம்மாட்ட பேசுகிறேன், எங்கள் அம்மா இங்கே இல்லை சார், என் தங்கையை செட்டில் பண்ண அகமதாபாத் போயிட்டாங்க. அதான் இல்லை இல்லை வந்து பண்ணி கொடுங்க. இப்போ லீவ் கிடைக்காது சார். லீவெல்லாம் என்றைக்கு லீவோ சொல்லுங்கள். அனந்தோ இப்போ நீங்கள் என்றைக்கு லீவோன்னு சொல்லலாம். நீங்கள் போட்டுக்கோங்க அந்த ஷூட்டிங்கை, சண்டே சாட்டர்டே லீவ் போட்டுங்க. வேறு எந்த கண்டிஷன் இருக்காது சார்? கமல்ஹாசன் கூட உள்ள கண்டிஷன் பண்ண மாட்டேன். இல்லை சார், என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, நீங்கள் வந்து அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, நம்ம வந்து இல்லை நீங்கள் காரணங்கள் சொல்கிறீங்க, பட் ஸ்டில் நீங்கள் எனக்கு பெருசு. ஆமாம், அவர் அதுக்கு அது அது தினமும் தெரில. மேபி இப்போ எங்கள் அஃபிலிட்டி எங்கள் நான் சொன்னேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அதை த்ரீ டீட் ட்ரீட் பண்ணுறேன். பாலச்சந்திர ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆனதுனால நான் நடிக்கிறானு சார். அவர் டாக்டர் ஆனால் கம்பவுண்டர் ஆயிருப்பேன். அவர் இன்ஜினியர் ஆனால் மேஸ்திரி ஆயிருப்பேன். அவர் பர்சனல் அஃபினிட்டி தான் எங்களுக்குள்ள. பர்சனல் ரிலேஷன்ஷிப் சூப்பர் ஸ்ட்ராங். தினமும் என்கிட்ட மூணு வாட்டி ஃபோன் பண்ணுவார், பேசுவார். அவருக்கு ரெண்டு பேர் ரொம்ப அத்தியாவசியம். நானும் மோகன், அவர் அஸ்ட் மேனேஜர் சார், மோகன் வந்திருக்காரு. நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாத அவர் வாழ்க்கை இல்லை அவருக்கு. அவர் யூ ஆர் ஸோ மச் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் தட் அவர் அவ்வளோ ஒரு பெரிய மகான் இறந்து போனால் சார், ஒரு வாக்கியம் இருக்கும் மென்டலாக நம்மளை ஃபீல் பண்ணுவோம். சிவாஜி சார் இறந்து போனோம், பட் எம்டினஸ் இருக்காது. அவர் போயிட்டாலும் வருத்தம் இருக்குமா? ஏன்னா நம்மளுக்கு தினம் இன்ட்ராக்ட் பண்ண போகிறதில்ல அவங்க கூட. ஸோ டெய்லி டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலி அவரை மிஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். அது கொஞ்ச நாளில் போயிடும். பட் கேபி சார் அப்படி இல்லை. நான் தினமும் மீட் பண்ணி தினமும் பேசின தினமும் ஆள். அவரோட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சார். என்னை வந்து வாடா கிருஷ்ணா சாப்பிட்டு வரலாம் பாரு, மகாமுத்திர தான் போவார். அப்போ அவருக்கு பிடிச்ச ஐட்டம் மசால் தோசை, முருங்கிக்காய் சூப். இல்லை ட்ரைவின் ட்ரைவின் இருந்தப்போ ட்ரைவின் போவோம். ஆமாம், அங்கே உட்லஸ் ட்ரைவின் போவோம். அவர் மசால் தோசை, காஃபி வித்வுட் சுகர். இன்னும் ஞாபகம் எனக்கு, அவருக்கு சின்ன சின்ன சிறு சில ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எனக்கு என்ன சொன்னாலும் கேட்பார். நான் யாரையும் கூப்பிட்டு போய் இவங்க ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுங்க சார்ன்னு சொன்னால் உடனே ஒரு விஷயம் போட்டு கொடுப்பாரு. அவருக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. செடிகள்லாம் வாங்கிட்டு போவேன், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் செடிகள்லாம் இருந்தால் வாங்கிட்டு போவேன். போன்சாய்ஸில் நிறைய வேலை பண்ண மாட்டேங்கிறேன், அதை எடுத்துகிட்டு போவேன். எங்களுக்குள்ளே பர்சனல் இப்போ மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்தது.
சாங், மியூசிக்கு, குட் ஃபிலிம்ஸ். அவர் பெருசாக படிக்க மாட்டார், நான் நிறைய படிப்பேன், எனக்கு பெரிய அந்த கதையெல்லாம் உட்காந்து கேட்பார். ஒன்லைனில் எழுதி கொடுக்க சொல், அதை எழுதி கொடு எழுதி கொடுறா அப்படின்னு. அந்த மாதிரி மூணு கதை எழுதி கொடுத்துருக்கேன், அதை எடுக்க முடியாது போயிட்டால். அவர் அம்மான்னு ஒரு கதை, ரெண்டு கதை, சிக்ஸர்னு ஒரு கதை, சிக்ஸர் அண்ட் அம்மா, ரெண்டு மூணு எழுதி கொடுத்துருங்க. அது அவர் ஆஃப்கோர்ஸ் ஹி குட்ன்ட் கம்ப்ளீட். 25 இயர்ஸ்க்கு ஒரு லெட்டர் அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க, அது வந்து இல்லை சில்வர் ஜூப்ளின்னு ஒன்று எழுதியிருக்காரு, உங்களுக்கு அவருக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஆமாம், அது அது அவர்கிட்ட சொன்னவர் ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு. ஏன்னா வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிக்கும் போது அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண வர அஃபிஷியலாக. 83ல சொல்கிறீங்க இல்லையா, 83. அப்போ சொன்னவர்கிட்ட அப்படியாடா ஐ லைக் யுவர் லெட்டர் அப்படின்னாரு. அவர் எனக்கு லெட்டர் நிறைய எழுதியிருக்காரு, எனக்கு சின்ன சின்ன லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்காரு, சின்ன சின்ன நோட்லாம் எழுதுவார். என்னோட நிச்சயதார்த்தம் போது அவர் கூப்பிடல, அனந்த சார் மத்தில் கூப்பிட்டேன், அவரை கூப்பிடல, அது கூப்பிட்டு தைரியம் இல்லை. அனந்த் சார் கிட்ட சொல்லிருக்காரு நான் கிருஷ்ணன் சார், கிருஷ்ணன் என்னையும் கூப்பிடல அப்படின்னு. அவனுக்கு ஒரு நோட்டு போட்டு அமைச்சாரு, சின்ன நோட்டு. ஓகே. அப்புறம் நாங்கள்லாம் ட்ராமா போட்டோம் திருச்சி பிஹெச்இஎல்ல, சந்திரகாசன் கூப்பிட்டாருங்களா, சந்திரகாசன் வந்து ஒரு ட்ராமா போட்டார், அவர் பிஹெச்இஎலுக்கு சப்ளையர். அவர் நான், கமல்ஹாசன், சுஹாசினி, குயிலி, நான், ஒரு கிருஷ்ணராவ், சாலி, இவங்களாம் சேர்ந்து ட்ராமா போட்டோம். இங்கேருந்து அங்கே போய் ரஹர்சல் பண்ணி போட்டோம். அந்த ட்ராமாவில் ஒரு ப்ரோஷர் வச்சுருந்தாங்க, ஒரு ப்ரோஷர் கொடுப்பாங்க இவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எல்லாட்டையும் போய் கையை துவங்கினா, அது இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்கா வேணும் இல்லை, எல்லாட்டையும் போய் கமல் சார்லேருந்து சுபாஷ்லேருந்தே இல்லை, இவர்கிட்ட கையை தாங்கும்போது மற்றவங்களுக்கு நீங்கள் கையெழுத்து வாங்கிறதுக்கு காலம் போக, உங்ககிட்ட நிறைய பேர் கையெழுத்து வாங்குற காலம் சீக்கிரம் வரட்டும்னு எழுதி வச்சுருந்தார். அதை ஃப்ரேம் பண்ணி எங்கேயும் வச்சுருக்கேன். எப்போவே சொல்லுவேன்னா, ஒரு டைரக்டர் வந்து, டைரக்டரோட சினிமா வந்து சொசைட்டிலாம் ரிஃப்ளெக்ட் பண்ணாதுங்க, சினிமா டைரக்டரோட மைண்ட் செட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். எந்த அட்மாஸ்பியரில் வாழ்ந்தார், எந்த ஆம்பியன்ஸில் வாழ்ந்தார், அவர் பேக்ரவுண்ட் என்ன, அவர் ஸ்கூலிங் எங்கே இருந்தது, அவர் எங்கே இருந்தார், எந்த பீரியடில் இருந்தார், அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுமா ஒழிய, இட் ஓன்ட் ரிஃப்ளெக்ட் சொசைட்டி எஸ் சச். பாக்ஸ் இந்த சார் மிடில் கிளாஸ் படமாக எடுப்பார், மணி ரத்தம் ஹை கிளாஸ் படமாக எடுப்பார், பாரதிராஜா ரஸ்டிக்காக படம் எடுப்பார், அவங்களுக்கு தெரிஞ்ச ஆம்பியன்ஸாக தான், அதுக்கு கம்ஃபர்ட் ஜோன் அங்கே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நடிக்கிறதுக்கு வந்து ஆக்டிங் சொல்லி ட்ரிக், ஹவ் யுவர் பீங் நேச்சுரல் இன் அன்நேச்சுரல் சர்க்கம்ஸ்டன்சஸ் யாரோ சொன்னாங்க. அது ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தே இருக்க மாட்டாங்க, நீங்கள் இந்த ராட லவ் பண்ணீங்கன்னா அவங்க லவ் பண்ணிப்பாங்க, யோசிச்சு பாருங்களேன் இமேஜினேஷன். அது எப்படி, அது ஹவு டு யூ எஸ்டாப்ளிஷ் தட் யூர் அண்ட் லவ். நம்ம ஊரில் சாங்னு ஒன்று இருக்குது சார், அது ஒன்று தான், ஒரு ஒன்லி வே டு ப்ரூவ் அஃபெக்ஷன், ரொமான்ஸ் இஸ் சாங். யூஎஸ்ல ஃபாரின் ஃபிலிம்ஸில் கிஸ் ஒன்று வச்சுப்பான், அதை வச்சு ஐ லவ் யூமா கிஸ் பண்ணுவான், முடிஞ்சு போச்சு கதை. நம்ம வீட்டில் சாங் பண்ணி வந்தால் கன்வே பண்ணி ஆகணும் பிகாஸ் ஆஃப் சர்டன் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுக்கு எப்படி எப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல எனக்கு. அது சாங் பாடணும், சாங் பண்ணணும், லவ் பண்ணணும், எமோட் பண்ணணும், அந்த வேறு ஸ்பேஸில் போனோம். நீங்கள் அழகாக இருந்தால் மாத்திரம் போகாது ஹீரோயினுக்கு, யூ ஹாவ் டு ஆக்ட் ஆல்சோ, யூ ஹாவ் டு அடாப்ட் யுவர் செல்ஃப். கமல் சார் சொல்லுவார், கமல் சார் தான் எனக்கு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். அவர் வந்து சிவாய் சார், கேபி சார் கமல் சார் ஒர்க் பண்ணும்போது நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பார். அவர் பண்ணுவார், அவர் பண்ணி காம்பார். இது வந்து இந்த புண்ணியம்மன்லாம் ஞாபகம் எனக்கு, என்னடா பண்ண போகிறேன்னு கேட்பார். உண்ணாமணி தம்பி புண்ணியம்மன் ஷூட்டிங்லாம் நான் போய் வேடிக்கை பார்த்துருக்கேன், என்ன பண்ண போகிறேன், ஆ குட் குட் வெரி குட், வேறு மாதிரி பண்ணுவார், வேறு மாதிரி பண்ணுவார், வேறு மாதிரி பண்ணார், ஐ குட் இதை வச்சுக்கடா, ஏதாவது ஒன்று பண்ணுறான் கன்ஃபியூஸ் பண்ணாத, எவ்வளோ பண்ணுறான். ஆமாம், அவர் பண்ணிகிட்டே இருப்பார், அவர் இல்லை சார் இது படிக்கலாம், இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணுறோம் சார், என்ன வேணால் பண்ணுறான், என்ன பண்ண போகிற சொல்லிவிட்டு பண்ணு அப்படிம்பாரு. ஒன்று பண்ணுறான், பத்து பண்ணுறான் பாருங்க அப்படிம்பாரு. அது ஆச்சரியமாக இருக்கும், ஒரு அந்த ஃபேஷன் இப்போ செகண்டில் எப்படி ஒருத்தர் வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டு, அது ஷியர் பேஷன் ஃபார் சினிமா தான், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. கமல் கேபி ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவர் வந்து ப்ரெசியூம் பண்ணி அவர் பாதி சென்டென்ஸ் ஆரம்பிப்பார், அவர் மீதி இழந்து முடிச்சுருவார். அவர் என்ன நினைக்கிறான்றது புரிஞ்சுக்காடு அகைன் ஜிவிஎம் ஆல்ரெடி, எனக்கு ஜிவிஎம் எனக்கு தெரியும் சார், ஜிவிஎம் ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன். ஒரு படம் என்னை கூப்பிட்டாரு, ஒரு வாட்டி பேசும்போது ஒரு வாட்டி ஜிவிஎம் வந்து பாலச்சந்திர சார் இன்டர்வியூ பண்ணார். அப்போ கேபி சார் என் கூட கிருஷ்ணா இருக்கணும்னு சொன்னார். எதுக்குன்னு கேட்டா ஜி, இல்லை ஐ வாண்ட் வித் மீ அப்படின்ட்டு. ஜிவிஎம் என்ன கேள்வி கேட்பார், பாலச்சந்திர சார் பதில் நான் பதில் சொல்லுவேன். அவர் ஃபேமில் இருப்பார், அவர் தான் ஒரு அடையாள பார்க்கல, ஏதோ ஜட்ஜஸ் கிளப்புக்கு எதுக்கோ பண்ணோம். அப்போ எனக்கு ஜிவிஎம் அதில் தெரியும்.
அப்புறம் ஒரு வாட்டி இப்போ வந்து வேட்டையாட விளையாட்டு படம் பார்த்தேன், நானும் டைரக்டரும் கமல் படம் பார்த்துட்டு போயிருந்தோம். கமல் படம் போய் பார்ப்போம், தியேட்டரில் போய் பார்ப்போம், தியேட்டரில் எல்லா படம் கூட்டு போவேன். அப்போ அதை பார்த்துட்டு ஜிவிஎம் நீங்கள் படம் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். கேபி சாரை மீட் பண்ண சொன்ன கூட்டிகிட்டு போனேன், அதுலேருந்து எனக்கு தெரியும் ஜிவிஎம். அப்புறம் ஒரு படம் பண்ணார் அவர் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, வரீங்களான்னு கேட்டார். வரேன்னு சொன்னேன், நீதானே என் பொண்ணு வசந்தன் ஒரு சீன் பண்ணேன். அப்புறம் அந்த சீக்வன்ஸ் படத்தில் வரல, சாரி கிருஷ்ணன் ஹேட் ரிமூவ் விட்டாரு. பரவாயில்ல ஜிவிஎம் சப்சுனார் படம்லாம் பார்த்துருந்தேன், எழுதுவேன் லெட்டர் விண்ணைத்தாண்டி ஒரு வேலைலாம் பார்த்து எழுதினேன். அப்புறம் இந்த படம் ஒரு நாள் ஒரு சின்ன ரோட்டுக்கு பண்ணிக்கலாம் கேட்டார், அவுட்டோர் கூட மாட்டிங்களான்னு கேட்டேன். இல்லை மெட்ராஸ் தான் வாங்கன்னு சொல்லி ஒரு 3 days 4 days தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு பண்ணும்போது பெருசாக தெரியல அந்த இம்பேக்டு. அப்புறம் அவர் கட் பண்ணி போட, அவர் வந்து ஜிவிஎம் பாலச்சந்தர் சார் மாதிரி சார், அவர் மென்டலாக ஒரு சீனை ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அந்த சீனுக்கு இருக்கிற எல்லா ஷார்ட்ஸும் எடுத்துடுறாரு. சிலதெல்லாம் மாண்டேஜில் போய்ட்டுன்னு தெரியும். நீங்கள் படம் பார்க்கும்போது என்னோட நரேட்டர் சிலதெல்லாம் மாண்டேஜில் வரும், அந்த பையன் ஃபேஸில் வரும். ஆனால் நான் நடிச்சிருக்கேன் அந்த சீனில், இது வராது சில திரும்பி பா இதில் வரும். அது ரிமார்க்கபிளாக பண்ணுவார் அவர், அந்த அந்த இமேஜினேஷன் அவருக்கு உண்டு. எனக்கு தெரிஞ்சு பாரதிராஜாக்கு அப்புறம் ஒரு சாங் கட் பண்ணுறதுல கௌதம் மேன் வாட்சம் யாரும் கிடையாது ஆஃப்டர் பாரதிராஜா. கேபி சார் கூட சாங்கை வந்து ஒரு சீனை யூஸ் பண்ணுவார், பட் ஆஃப்டர் பாரதிராஜா ஒருத்தர் தான் சாங்கை யூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஜிவிஎம் தான் யூஸிங் மியூசிக் அஸ் அ டூல், அஸ் அ ப்ரொக்ரெசிவ் டூல் ஃபார் இஸ் ஃபிலிம். படுத்து அதை வெண்ணி தெரியல பார்ட் 2 கேட்டிருக்காங்க, பார்ட் 2 கூட வேச்சருக்கு வந்து பண்ணுவீங்களேன்னு கேட்டிருக்காங்க. ரிசப்ஷனில் போயிட்டு இருக்காங்க, அசிஸ்டன்ட் ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு. உங்களுக்கு பிடிச்ச த்ரிஷா வர கண்டிப்பாக இருப்பாங்க பார்ட் 2 இல்லையா? இல்லை கேட்குறேன் நான், இது ஆப்வியஸாக அது அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் பண்ணுவாங்களா? மெல்பர்ன் ஸ்டே தேர். எனக்கு ஏற்கனவே நியூசிலாண்ட்லேருந்து தமிழ் சங்கம் இன்வைட் பண்ணிருக்காங்கண்ணா, அவங்க ஒரு 3 வருஷமாக கூப்பிட்டுருக்காங்க, நான் போகல. ஏன்னா அங்கே வந்து நான் கேபி சார் பேரில் அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், நியூசிலாண்டில் கூட ஒரு அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அவர் பேரில். அந்த அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்க, அந்த அவார்டுக்கு நான் பர்சனலாக போகவே இல்லை ஆக்லண்டில். ஓகே, அவங்க அவார்டு கொஞ்சம் வருஷம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க, நான் போனதில்லை. அங்கே ஒரு இன்விடேஷன், ஸ்டாண்டிங் இன்விடேஷன் இருக்குது. அதுக்கு என் தங்க வர ஆஸ்திரேலியாவில் மின்யூசிக் பெரிய கல்யாணத்துக்கு போனோம், அது ரெண்டும் கம்பைன் பண்ண போயிடுவேன். அது ஒன்று, அதனால் எனக்கு சீரியல் ஒத்துக்க முடியாது. இப்போது 15-20 days அடுத்த ஸ்டெச் போனேன்னா இருக்க முடியாது. இப்போ ரெண்டு இப்போ ஷார்ட் பூத்தில் ஒரு படம் பண்ணேன், அருண் வைத்தியநாதன் படம். ஓகே ஓகே, இந்த கிட்ஸ்லாம் வச்சு ஒரு படம். ஆமாம், அதில் பண்ணேன். ஆமாம் ஆமாம், அதில் பண்ணேன். அப்படின்னு 2-3 படம் பண்ணியிருக்கேன், பேர் தெரியல எனக்கு. அப்புறம் அந்த சூர்யா அவர் படம் ஜனவரி மாதம் 6 days ஊட்டியில் கேட்டிருக்காரு, ஜனவரி ஊட்டியா அப்படின்னு சூர்யாட்ட. இல்லை வாங்க வாங்க பரவாயில்ல அப்படின்ட்டார். இல்லை சார் உங்களுக்கு பரவாயில்ல, எனக்கு குளிருமே அப்படின்னு. நீ இந்த குளிரே தாங்கல, சென்னை அப்படிதான் இருக்கு. 2-3 படம் பண்ணி பேசிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட. தேங்க்யூ வெரி மச். சர்க்கரை நோய், சிறுநீரக கல், முடக்குவாதம், அல்சர், பித்தப்பைக்கல், சைனஸ், தோல் நோய், இருதய நோய் மற்றும் இரத்த கொதிப்பு முதலான 4 நோய்களுக்கு தீர்வு எத்தனிக் ஹெல்த் கேர் பொது சிகிச்சை மையம்.